हाय हेलो वणक्कम फ्रेंड्स वेलकम बैक टू तमिल फ्रेंड्स क्लब चैनल இந்த வீடியோல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மூவி தி கிலோனா. இந்த மூவியில் ஹீரோயினை நடிச்சிருக்காங்க ஆக்ட்ரஸ் அனகா. இவங்க பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்காங்க. அதுவும் இந்த தி கிலோனா மூவியில் வர ஒரு பாட்டுக்கு இவங்க டான்ஸ் ஆடிருப்பாங்க பார்த்தீங்களா. இதுதான் இப்போ எல்லாருமோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்னு சொல்லலாம். யூடியூப்லேயும் ட்ரெண்டிங்கில் போகிறாங்க, நியூஸ்லேயும் வந்து இவங்களை பற்றி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை எல்லோரும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸும் வைக்கிறாங்க. அப்படி இவங்க யார், அதாவது எல்லாருக்கும் ஆக்ட்ரஸ் கனகாவை தெரியும், ஆக்ட்ரஸ் அனகா யார் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம கண்டென்ட் பார்த்தலாம். இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இவங்களோட ரியல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனகா மருத்துவரா. இவங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னென்னா 23 August 1992. கரண்ட்லி இவங்களோட ஏஜ் என்னென்னா 29. பேர்த் பிளேஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேலிகட், கேரளாவில் பிறந்திருக்காங்க. இவங்களோட ப்ரொஃபஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஆக்ட்ரஸ் அப்புறம் ஒரு மாடல். இவங்க பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 3 லாங்குவேஜில் நடிச்சிருக்காங்க, தமிழ் மலையாளம் தெலுங்கு. இவங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்னென்னா அன்மேரிட். அடுத்து ஆக்ட்ரஸ் அனகா, இவங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். அப்பா பேர் என்னென்னா குட்டி கிருஷ்ணன், அம்மா பேர் லீலா. அடுத்து இவங்களோட எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இவங்க ஸ்கூல் எங்கே படித்தாங்கன்னா ஸ்ரீ கோகுலம் பப்ளிக் ஸ்கூல், கேலிகட், கேரளா. அடுத்து காலேஜ் எங்கே படித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா செங்கனூரில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் காலேஜில் பிடெக் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதே காலேஜில் பார்த்தீங்கன்னா எம்டெக்கும் முடிச்சிருக்காங்க. ஆக்ட்ரஸ் அனகா, இவங்க பார்த்தீங்கன்னா பிடெக் முடிச்சதுமே பார்த்தீங்கன்னா இவங்க மாடலிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஆக்டிங்கில் இருந்த இன்ட்ரெஸ்ட்னால சினிஃபீல்டில் அவங்க வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது மூலியமாக பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபஸ்ட்டு மூவி வந்து மலையாளத்தில் ரிலீஸ் ஆச்சு. இவங்களோட ஃபஸ்ட்டு மூவி எதுன்னு பார்த்தீங்கன்னா 2017 ரிலீஸ் ஆன ரக்ஷதி கரி பைஜு ஒப்பு. இதில் ரோஸிங்கிற கேரக்டர்லாம் நடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் தொடர்ந்து 2 மலையாள மூவியில் நடிச்சிருக்காங்க, பரவா அப்புறம் ரோசாப்பூ. அடுத்து 2019 பார்த்தீங்கன்னா நட்பே துணை, அதாவது தமிழில் ரிலீஸ் ஆன இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா தீபாங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. இந்த மூவி இவங்க கரியரில் ஒரு முக்கியமான மூவினே சொல்லலாம். இந்த மூவிக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிய ஆரம்பிச்சது. அடுத்து அதே 2019 பார்த்தீங்கன்னா குணா 369, இந்த மூவி வந்து ஒரு தெலுங்கு மூவி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்லி தமிழில் பார்த்தீங்கன்னா 2021 டி கிலோனா, இப்போ இந்த மூவியில் நடிச்சிருக்காங்க. அடுத்து ஆக்ட்ரஸ் அனகா, இவங்க வந்து எந்த மூவிக்காக அவார்ட்லாம் வின் பண்ணியிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். இவங்க 2019 நடித்த நட்பே துணை இந்த மூவிக்காக பெஸ்ட் ஃபீமேல் டெபியூட் அப்படிங்கிற அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம ஆக்ட்ரஸ் அனகா அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்தோம். இவங்க நடித்த மூவிஸில் உங்களோட ஃபேவரட் எதுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வேறு எந்த ஆக்ட்ரஸோட பயோகிராஃபி வேணுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருவோம், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவன் கி தேவ் மகாதேவ். இது வந்து ஒரு முக்கியமான சீரியல். இந்த சீரியலை பற்றி ஒரு சில முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்கோம், பார்க்கலைன்னா மறக்காமல் பாருங்கள்.